வாழ்க வளமுடன். அத்தியாயம் 2, வீரியம், அதாவது விந்து சக்தி. அன்னரசத்திலிருந்து ரத்தமும், ரத்தத்திலிருந்து மாமிசமும், மாமிசத்திலிருந்து கொழுப்பும், கொழுப்பிலிருந்து எலும்பும், எலும்பிலிருந்து நினமும், எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையிலிருந்து வீரியமும், அதாவது விந்து சக்தியும் உற்பத்தியாகிறது. சப்த தாதுக்களின் சாரமே விந்து சக்தி. மஜ்ஜை எலும்பினுள் இருக்கும் தாது. இந்த சப்த தாதுக்களே உடலையும் உயிரையும் தாங்கி நிற்பவை. வீரியம் சூட்சும நிலையில் உடலில் உள்ள எல்லா கண்ணறைகளிலும் காணப்படுகிறது. கரும்பில் சர்க்கரையும் பாலில் வெண்ணையும் பரவியிருப்பது போல உடலில் வீரியம் பரவியுள்ளது என்பது 80 சொட்டுக்கள் ரத்தத்திலிருந்து ஒரு சொட்டு வீரியம் தயாரிக்கப்படுவதாக ஆயுர்வேதம் கூறுகிறது. இரு பீஜ கோலங்களிலிருந்தும் கண்ணறைகள் வீரியத்தை தயாரிக்கும் சக்தி வாய்ந்தன. தேனி தேன் சேகரிப்பது போல பீஜ கண்ணறைகள் வீரியத்தை துளி துளியாக ரத்தத்திலிருந்து சேகரிக்கின்றன. தயாரிக்கப்படும் வீரியம் இந்திரிய பையில் சேமிக்கப்படுகிறது. அதிர்ச்சியின் காரணமாக வெளிப்போக்கும் சூழல்களின் மூலம் சிறுநீர் குழாய்க்குள் தள்ளப்பட்டு வேறொரு திரவத்துடன் கலந்து வெளிப்படுகிறது. மேற்கண்ட உறுப்புகள் வேலை செய்யும் விதத்தை உடல் நூலிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி தொடர்ந்து தயாரிக்கப்படும் விந்து சக்தி ஒன்று வெளித்தள்ளப்பட வேண்டும் அல்லது உடலில் மற்ற ஜீவாணுக்களுடன் ஐக்கியப்பட வேண்டும். உடலில் தன்வயமாக்கும் போது இரத்தத்தையும் மூளையையும் வலுப்படுத்துகிறதென விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். வெண்ணெய் எடுத்த பால் நீர்த்து போர்வது போல வீரியம் இழந்த உடலும் வலு குன்றி விடுகிறது. எவ்வளவுக்கெவ்வளவு விந்து சக்தி இழக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவீனம் அதிகரிக்கிறது. மரணம் பிந்து பதனம் ஜீவனம் பிந்து ரக்ஷனாத். வீரியம் இழந்தால் மரணத்தில் கொண்டு விடும். வீரிய சேமிப்பு அதாவது விந்து சக்தி சேமிப்பு வாழ்நாளை அதிகரிக்கும் என யோக சாஸ்திரம் கூறுகிறது. பூமியிலிருந்து கிரகிக்கும் ரசத்திலிருந்தே மரம் செடி கொடிகள் பூராவும் சோபிக்கின்றன. அதுபோல விந்து சக்தியிலிருந்தே இவ்வுடலும் அதன் பல்வகை உறுப்புகளும் அழகையும் ஜீவிய சக்தியையும் பெறுகின்றன. ஸ்தூல தேகம் இருதயம் புத்தி இவைகளை விந்து சக்தியானது காப்பாற்றுகிறது. இம்மூன்றையும் உபயோகப்படுத்துபவர்களே பூர்ண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க முடியும். மல்லன் அல்லது பயில்வான் உடலை மாத்திரம் பயன்படுத்துகிறான், இருதயம் புத்தி இவைகளை பயன்படுத்துவதில்லை. ஆதலால் அவனால் பூரண பிரம்மச்சரியத்தை அனுசரிக்க இயலாது. அவனுக்கு ஸ்தூல உடல் வரையிலுமே பிரம்மச்சரியம் சித்திக்கும். இருதயம் புத்தி சம்பந்தமான விந்து சக்தி வீரிய பாகங்கள் நிச்சயமாய் வெளியே போய்விடும். ஜபம் தியானம் மட்டும் செய்து வருகிறவர்களுக்கு மனோ பிரம்மச்சரியம் மட்டுமே சித்திக்கும். இதயத்தையும் உடலையும் காப்பாற்றவிருக்கும் வீரியம் வெளிப்போய்விடும். ஆதலால் ஸ்தூல தேகம் இருதயம் புத்தி இம்மூன்றையுமே பயன்படுத்தி வர வேண்டும். ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் அமரும் தேரின யோகி தேக பயிற்சி மேற்கொள்ளாவிட்டாலும் பூரண பிரம்மச்சரியம் சித்தியாகும். உடல் வலிமை மனோதிடம் புத்தி கூர்மை இவை ஏற்படுவதற்கு உடலில் விந்து சக்தி சேமிக்கப்பட வேண்டியது அவசியம் என மேல்நாட்டு வைத்தியரான டாக்டர் டியோ லூயிஸ் அபிப்பிராயப்படுகிறார். மேலும் மற்றொரு டாக்டர் இபி மில்லர் எழுதுவதாவது, இச்சாபூர்வகமாயாவது அனிச்சாபூர்வமாயாவது வீரியம் பாழாக்கப்படுகிறது. ஜீவிய சக்தி விந்து சக்தி பாழாக்கப்படுவதற்கும் இரத்தத்தின் பொறுக்கான சாரத்திலிருந்தே விந்து சக்தி தயாரிக்கப்படுகிறது, எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆதலில் மனிதன் வாழ்விற்கு பிரம்மச்சரியம் அவசியமே. தன்விந்திரியின் சீடர்களில் ஒருவன் குருவை அணுகி ஆரோக்கியத்தின் ரகசியத்தை விளக்க பிரார்த்தித்தான். வீரியமே ஆத்மா, அதாவது விந்து சக்தியே ஆத்மா. இந்த விந்து சக்தியை காப்பாற்றுவதில்தான் ஆரோக்கியத்தின் ரகசியம் உள்ளது. இதை வீணாக்குபவர்களுக்கு உடல் மனம் நல்லொழுக்கம் ஆன்மீக முன்னேற்றம் இவை கிடைக்காது என்று பதிலுரைத்தார். ஒருமுறை இழந்த விந்து சக்தியை எவ்வளவு பாதாம் பருப்பு நரம்பு சக்தி அளிக்கும் டானிக் பால் பாலாடை கட்டி பாலாடை சவன பிரயாசம் மகரத்துவஜம் உட்கொண்டாலும் ஒருவன் வாழ்நாளில் ஈடு செய்யவே முடியாது. இந்த விந்து சக்தி ஜாக்கிரதையாக சேமிக்கப்படுமாயின் ஆத்மசாரத்திற்கு திறவுகோலாக மாறும், அதாவது ஆன்ம தியான முறைகளுக்கு திறவுகோலாக மாறும். அத்துடன் வாழ்க்கையில் மேலான சித்திகளும் கிட்டும். மனது பிராணன் வீரியம் அதாவது விந்து சக்தி. மனம் பிராணன் விந்து சக்தி இவை ஒன்றே. மனமும் பிராணனும் பாலும் நீரும் போல உடன்பாடு உடையவை. மனது பிராணன் வீரியம் ஒரே சம்பந்தமுடையவை. மனது அடங்கின் பிராணனும் வீரியமும் தானே அடங்கும். பிராணனை அடக்குபவன் மன செயலையும் வீரிய சலனத்தையும் அடக்குகிறான்.
மேலும் வீரியம் அடக்கப்பட்டு பரிசுத்த எண்ணங்களாலும் விபரீத கரணி முத்திரை முதலிய பயிற்சிகளினாலும் மேலே மூளைக்கு செலுத்தப்பட்டால், அதாவது விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மேலே செலுத்தப்பட்டால் மனதும் பிராணனும் அடங்குகின்றன. மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. பஞ்ச ஞானேந்திரியங்கள் மூலம் மனது சேஷ்டித்து உலகானுபவம் பெறுகிறது. ஞானேந்திரியங்கள் மூலம் சுகம் அனுபவிக்கிறது. ஐந்து கர்மேந்திரியங்களை கொண்டு வேலை வாங்குகிறது. ஆதலில் இந்திரியங்களின் அடக்கம் உண்மையில் மன அடக்கமாகிறது. யம, நியம, சம, தம, பிரத்யாகாரம் முதலிய பயிற்சி மறைமுகமாய் இந்திரியங்களை மனதையும் அடக்கும் குறிக்கோள் உடையது. மனது பஞ்ச ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை அனுபவிக்கிறது. ஸ்பரிச சக்தியினால்தான் அத்தியந்த இன்பம் பெறுகிறது. ஆண் பெண் உடல் சேர்க்கையே மனதிற்கு இன்பத்தின் முக்கிய அம்சமாகிறது. எல்லோரும் அதில் மூழ்கி மரணமடைகிறார்கள். சிறப்பான உணவு பான வகையின் ருசி பின்வருகிறது. ரூபம் சௌந்தரிய உருவ ஆனந்தம், சங்கீத ஆனந்தம், சப்தம் முடிவில் கந்தம் வருகிறது. நாக்கை போல மூக்கு அவ்வளவு தொந்தரவு தரக்கூடியதல்ல. நா அடங்கினால் மற்ற எல்லா இந்திரியங்களும் தானே அடங்கும். மனதை அடக்குபவன் பிராணனையும் அடக்குகிறான், அதாவது உயிரையும் அடக்குகிறான். பிராணன் வாசனைகள் சூட்சும ஆசைகள், வாசனைகள் என்றால் சூட்சுமமாக இருக்கும் ஆசைகள், இவ்விரண்டின் அசைவே மனதை வேலை செய்ய தூண்டுகிறது. ஒன்று அழியின் மற்றது தானே அழிந்துவிடும். எங்கு மனம் லயிக்கிறதோ அங்கு பிராணன் கட்டுப்படுத்தப்படுகிறது. எங்கு பிராணன் நிலைக்கிறதோ அங்கு மனதும் லயிக்கிறது. மனதும் பிராணனும் அடக்கப்படாத போது எல்லா இந்திரியங்களும் தங்கள் தொழில்களில் மும்முரமாக ஈடுபடுகின்றன. வாழ்வு ஒரு மகத்தான நதி. ஐம்புலன்களும் அதன் நீர் காமம் லோபம் கோபம் இவை முதலே சுறாமீன் திமிங்கலம் ஆகின்றன. பிறப்பு இறப்பு நீர் சுழல்கள் அறிவாளி தன்னடக்கம் விசாரம் என்னும் படகு கொண்டு இந்த ஆற்றை கடக்கிறான். மான் சப்தத்தினாலும் யானை ஸ்பரிசத்தினாலும் இருபதினாலும் ஈருப்பத்தினாலும் மீன் ரசத்தாலும் தேனீ கந்தத்தினாலும் சித்திக்கப்பட்டு பிடிக்கப்படுகின்றன. ஓர் இந்திரியத்திற்கே இத்தகைய சக்தி இருக்குமானால் மனிதன் பஞ்சேந்திரியங்களும் ஒருமிக்க செயல்புரியும் போது அவன் விளைவை சொல்லவும் வேண்டுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, யானையை வந்து பிடிக்கிறதுனா சத்தம் போட்டும், அதே மாதிரி மானை வந்து சப்தத்தினாலையும் யானையை வந்து ஸ்பரிசத்தினாலையுமே ஈ வந்து ரூபத்தினாலும் மீன் வந்து ரசத்தினாலும் தேனீ வந்து கந்தத்தினாலும் சித்திக்கப்பட்டு பிடிக்கப்படுது. ஒரே ஒரு இந்திரியத்தினாலேயே இந்த மாதிரி உயிரை இழக்கும் அளவுக்கு பிடிக்கப்படுது அப்படின்னா, மனிதன் அஞ்சு புலன்களாலும் ஒருமிக்க செயல்படும் போது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை அடையணும் அப்படிங்கிறாருங்க. உலோகங்களில் உள்ள அசுத்தங்கள் துருத்தியின் உதவியால் உலகில் தகைக்கப்படுவது போல, அதாவது நெருப்பின் உதவியால் தகைக்கப்படுவது போல, இந்திரியங்களினால் ஏற்படும் களங்கங்கள் பிராண அடக்கத்தினால் தகைக்கப்படுகின்றன. அதாவது தியானத்தினால் உயிரணுக்கள், அதாவது காந்த ஆற்றல் அடக்கத்தினால் தகைக்கப்படுகின்றன. ஆதலில் ஒழுங்குற பிராணயாமம் செய், அது நன்கு பவித்திரமாகும். நடுத்தர மனிதன் மனதின் மேல் எவ்வித கட்டுப்பாடும் உடையவன் அல்லன். மனம் கிளர்ச்சி கொண்டு நாலா பாகங்களிலும் ஓடுகிறது. அது அவனை சூறையாடுகின்றது. அவனை ஆட்சி புரிகிறது. அது இடைவிடா சலனம் குழப்பம் நிறைந்த நிலையில் இருக்கிறது. பஞ்சேந்திரியங்கள் மூலம் அவன் கவனத்திற்கு பூசலிட்டு கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான விஷய படங்கள் உருவங்கள் எப்போதும் அதில் பதிந்த வண்ணமாய் இருக்கின்றன. தன் திருப்திக்காக ஒவ்வொரு இந்திரியமும் தன் தனித்த விஷயானுபவத்திற்கு மனதை இழுத்து கொண்டிருக்கின்றது. நல்ல இசையை கேட்கும் போது காது மனதை இழுக்கின்றது. நாக்கு நாபி ஹோட்டலுக்கும் டீ கடைக்கும் செல்லுமாறு மனதை தூண்டுகிறது. ஒரு க்ஷண ஓய்வு கூட மனதுக்கு இல்லை. உள்ளிருக்கும் விசாரங்கள் தொல்லைகள் கவலைகள் நானாவித பீதிகள் பிணிகள் தூஷணைகள் பகை காமம் கோபம் ஆச்சரியம் முதலியன சதா மனதை வதைத்து கலக்கிக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்கள் உத்வேகங்கள் மனோசலனங்கள் வினைத்துறைகள் சுபாவ உணர்ச்சிகள் இந்திரியங்கள் இவைகளை கட்டுப்படுத்துபவனே உண்மையில் சக்கரவர்த்திகளுக்கும் சக்கரவர்த்தி. அவனே சுகானுபவம் உடையவன். பூர்ண பிரம்மச்சரியத்தில் நிலை கொள்ள எல்லா புலன்களின் அடக்கமும் இன்றியமையாததாகும். எதிர்த்தாக்குதல்களுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்புடனும் கருத்துடனும் இல்லாவிடில் சில மாதங்கள் சில வருஷங்கள் கூட அடக்கப்பட்டிருந்த இந்திரியங்கள் கலகம் செய்ய ஆரம்பிக்கும்.
சந்தர்ப்பம் கிடைத்தபோது புரட்சி செய்து சந்தியில் இழுத்துவிடும். ஒன்று அல்லது இரண்டு வருஷங்களுக்கு பிரம்மச்சரியம் அனுசரிப்பவர்கள் அதிக காமம் கொண்டு ஏராளமான வீரிய சக்தியை பாழாக்குகிறார்கள். முடிவில் சிலர் திருத்தப்படக்கூடாதவர்களாகவும் அனுசார ஈனர்களாகவும், அதாவது வந்து பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். ஒரு வீட்டு வேலையாலே அடக்கி ஆள்வதே அதிக கஷ்டம். அப்படி இருக்க ஒரு இந்திரியத்தை அடக்குவது எவ்வளவு கஷ்டம்! ஐந்து இந்திரியங்களையும் அடக்குவது, அதாவது ஐந்து புலன்களையும் அடக்குவது மிகவும் கஷ்டம். ஜிதேந்திர யோகியே பூலோக அதிபதி, அதாவது இந்த ஐந்து புலன்களையும் அடக்கும் யோகியே இந்த பூ உலகத்தின் அதிபதி. துஷ்சங்கத்தின் விளைவு, அடுத்தது துஷ்சங்கத்தின் விளைவு, அதாவது தவறான பழக்க வழக்கங்களின் விளைவுன்னு எடுத்துக்கலாங்க. படிச்சு பார்க்கலாம். எது மனதில் பரிசுத்தமற்ற எண்ணங்களை கொண்டு வருகிறதோ அது துர்சங்கம், அதாவது களங்கமான எண்ணங்களின் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. மனதில் கெட்ட எண்ணத்தை புகுத்த வல்லது. எதுவாயினும் துஷ்சங்கமே, அதாவது களங்கமான எண்ணங்களே மனதின் காம எண்ணங்களை தூண்டும் மிருகாதிபதிகள், மிருகாதிகளின் புணர்ச்சியை பார்ப்பதும் துஷ்சங்கமே. மீன் புணர்ச்சியை கண்டு ஒரு ரிஷி கூட விகாரமடைந்தார். ஆபாச படங்கள், ஆபாசமான பேச்சுக்கள், கட்டுக்கதைகள் கொண்ட நாவல்கள் இவை காமத்தை தூண்டி இதயத்தில் கண்மையற்ற, கண்ணியமற்ற, கீழ்த்தரமான, விரும்பத்தகாத எண்ணங்களை உண்டாக்குகின்றன. ஆனால் ஸ்ரீராமர், கிருஷ்ணர், இயேசுநாதர், புத்தர் முதலியவர்களின் நல்ல படங்கள், தோற்றம், சூர்தாஸ், துளசிதாஸ் போன்ற மகான்களின் மனதை உருக்கவல்ல கீர்த்தனங்களை கேட்டால் கண்ணியமான எண்ணங்களையும் ஆன்மீக பக்தியையும் இதயத்தில் தூண்டுகின்றன. தெய்வீக மயிர் கூச்சலையும் ஆனந்த கண்ணீரையும் அன்பையும் உண்டாக்கி உடனே பரசமாதிக்கு மனதை உயர்த்துகிறது. பாவ சமாதிக்கு மனதை உயர்த்துகிறது. காம விகாரம், கோபம், பொறாமை, பேராசை, பாசாங்கு, கர்வம், கபடம், ராஜதந்திரம் முதலியவை உள்ளிருந்து வதை தைக்கும் முட்கள். துர்சங்கம், ஆபாச படங்கள், நாவல்கள், மற்ற ரக பாட்டுகள், சினிமா முதலியவை வெளியிலிருந்து நம்மை தைக்கும் முட்களை போன்றவை. இவைகளுக்கு உள்ள வேறுபாட்டை இப்போது தெளிவாக உணர்கிறாயா? லண்டன் கோர்ட் ரகசியங்கள், மிஸ்ட்ரி ஆஃப் தி கோர்ட் ஆஃப் லண்டன் என்னும் நூலை படிக்கும் போதும், நடன கச்சேரி, இரா கூத்து, சினிமா பார்க்கும் போதும் உன் மனோநிலை எப்படி இருக்கிறது? வாரன்ஷி ஸ்ரீ ஜெயேந்திரபுரி மகாராஜ் இவர்களின் சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் போதோ, ரிஷிகேசத்தில் ஏகாந்தத்தில் இருக்கும் போதோ, உபனிஷத்துக்கள், மத நூல்கள் படிக்கும் போதோ உன் மனோநிலை எப்படியாகிறது? இந்த மனோநிலைகளை ஒப்பிட்டு பரிசோதனை செய், பரிசீலனை செய். துர்சங்கத்தை போல மனதை, அதாவது கலங்கப்பட்ட எண்ணங்களைப் போல ஆத்மாவை அடியோடு பால்படுத்துவது வேற எதுவுமே இல்லை என்பதை மனதில் உறுதி இருத்திக்கொள். சாதகர்கள் துர்சங்கத்தை அடியோடு தவிர்க்க வேண்டும். கலங்கமான எண்ணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பெண்ணை பற்றிய கதைகள், செல்வந்தர்களின் பெரும் போக மார்க்கங்கள், காரமான உணவு வகைகள், வாகனங்கள், இராஜாங்க விஷயங்கள், பட்டாடை, புஷ்பங்கள், வாசனைகள் முதலியவற்றுக்கு காது கொடுக்கவே கூடாது. ஏனெனில் மனம் எளிதில் அதிர்ச்சியுடும். பெரும் போக அனுபவிகள் போல நடிக்க தூண்டும், ஆசை எழும்பும், பற்று கொள்ளும். துர்மார்க்க கீதங்கள் மனதில் கெட்ட சிந்தனையை, குழப்பத்தை பதிய வைக்கும். கெட்ட பாட்டுக்கள் பாடுமிடத்தை சாதகர்கள் அடியோடு தவிர்க்க வேண்டும். சாதகர்களே, உலகாயுதன சித்த விருத்தி உடையவர்களின் சேர்க்கையிலிருந்து பறந்து செல்லுங்கள். அதாவது இந்த உலக இன்பங்களில் ஆர்வம் உள்ளவர்களிடமிருந்து பறந்து செல்லுங்கள். நகரங்களின் பரபரப்பிலிருந்தும் உலக குழப்பங்களிலிருந்தும் முதலில் வெளியேறுங்கள். லௌகீக பேச்சாளர்கள் உங்களை சிக்கலில் சீக்கிரத்தில் கெடுத்து விடுவார்கள். உங்கள் மனம் தடுமாற்றத்தை கொண்டு திரிய ஆரம்பித்துவிடும். வீழ்ச்சி அடைவீர்கள். ஓர் ஏகாந்த ஸ்தலத்திற்கு சென்றிருந்தாலும், சாதுக்களின் சங்கத்தில் வசித்து வந்தாலும், அபாய நிலையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டவர் ஆவீர். சாதனத்தின் முன்னேற்றம் அடைய நிபுணர்களின் வசீகர ஒளியும் சக்தி வாய்ந்த எண்ண அலைகளும் காமிகளின் மனதில் அசாதாரண மாறுதல்களை உண்டாக்கும். அடிக்கடி சத்சங்கம் சே, அதாவது நல்ல மக்களின் இணைந்து இரு அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, மனதை அசுத்தப்படுத்தி தாழ்த்துகின்ற எல்லா நினைவுகளும் தீய எண்ணங்களே. ஒரு கெட்ட எண்ணம் மனதில் பிரவேசித்ததும் இந்திரியம் எப்படி கிளம்புகிறது? இது ஆச்சரியம் அல்லவா? அடிக்கடி ஏற்படுவதால் உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை. ஒரு மகத்தான சூரியன் உதிக்க பூரா உலகமும் பிரகாசிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஆச்சரியம். ஞான சூரியனாகிய ஒரே ஆத்மா எல்லா மனங்களையும் பிரகாசப்படுத்துகிறது. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்.
உன் அறியாமையினால் இந்த முக்கிய விஷயத்தை புறக்கணிக்கிறாய். மனம் ஒரு மின்சார உற்பத்தி களம். அது உண்மையில் சலன இயந்திரமே. அது சக்தியின் இருப்பிடம். நானாவித உறுப்புகள், தசை, நார்கள், கால், கை, பாகங்கள் முதலியவைகளுக்கு நரம்புணர்ச்சியாகிய மின்சார வேகத்தை எடுத்து செல்லும் பிரத்யேக கம்பிகளே நரம்புகள். பழரசம் அல்லது புளி ரசத்தை தங்க பாத்திரத்தில் வைத்தால் கெடுவதில்லை. அதையே பித்திர பாத்திரத்தில் அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்தால் கெட்டு விஷமாக மாறுகிறது. அதுபோலவே அடிக்கடி தியானம் பழகி வருபவர்களின் மனதில் விஷயாகார விருத்திகள் தங்கினால் அவரை கரைப்படுத்தி விசாரத்தை தூண்டுவதில்லை. பரிசுத்தமற்ற மனதில் விஷயாகார விருத்திகள் தங்கினால் விஷய சம்பந்தமான பொருள்கள் குறுக்கிட்டதும் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, கலங்கமான உள்ளத்துல வந்து சாதாரண மனநிலையில் இருப்பவர்களின் மனதில் கலங்கங்கள் விரைவில் முளைத்தெழுது. அதே ஆழ்நிலை தியானத்தில் அடிக்கடி நிலைப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எத்தகைய எண்ணங்கள் நமக்குள்ள வந்தாலுமே அதுல இருந்து எளிமையா வெளிவர முடியுது அப்படிங்கிறாருங்க. தங்க பாத்திரத்துல எப்பேற்பட்ட பழ ரசங்களை ஊத்தினாலும் அது அவ்வளவு சீக்கிரம் கெடாது. அதே பித்தளை பாத்திரத்துல ஊத்தினா விரைவில் கெட்டு விஷமா மாறிடும். அது போலவே நம்முடைய உடலை மனதை தியானத்திலும் தவத்திலும் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாருங்க. மாம்ச பிண்டமாகிய இந்த ஸ்தூல உடல் பூர்வ சமஸ்காரங்கள், வாசனைகள் இவைகளை ஆதாரமாக கொண்டு தன் சொந்த அனுபவத்திற்காகவும் போகத்திற்காகவும் மனதினால் ஆக்கப்பட்டது. பிராணசக்தி சலனப்படவே மனதில் எண்ண சலனம் ஏற்படுகிறது. இந்த எண்ண சலன வேகம் மின்னல் வேகத்தில் நரம்புகளின் மூலம் உறுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. கொந்தளிப்பும் புரட்சிகரமும் நிறைந்த இந்திரியங்களை உடையதும் ஒழுங்குபடுத்தப்படாததுமான காம எண்ணங்களை உடைய காமியின் உறுப்புகளை அது ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறது. பயிற்சியுடன் தேறின யோகிக்கு அதே மனது கீழ்ப்படிதலும் நம்பிக்கைக்கு உகந்ததுமான சேவகனாக ஆகிறது. சதா விழிப்புள்ள பிரம்மச்சாரி தன் எண்ணங்களை ஜாக்கிரதையுடன் கவனித்து வர வேண்டும். மனமாகிய உற்பத்தி சாலையில் ஒரு கெட்ட எண்ணம் கூட நுழையாதபடி பார்த்து வர வேண்டும். அவனுடைய மனது சதா லட்சியத்திடமே, அதாவது மன உறுதியிடமே, தன்னுடைய கொள்கையிடமே நிலைநிறுத்தப்பட்டால் தீய எண்ணம் உள் நிலைவதற்கே இடமில்லை. அதுக்கு தனியாக முத்திரை பதித்தல் நம்ம சொல்றோம். அடிக்கடி வந்து நம்முடைய லட்சியம், அதாவது முத்திரை பதித்தல் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது தீய எண்ணங்கள் உள்ள நுழைவதற்கு இடமே இல்லை. கள்ளக்கதவின் வழியாக ஒரு தீய எண்ணம் உள் நுழைந்து விட்ட போதிலும் அந்த தீய எண்ணத்துடன் மனோநிலை பெற அனுமதிக்க கூடாது. அதற்கு இரையாகிவிட்டால் அந்த எண்ண ஓட்டம் ஸ்தூல சரீரத்திற்கு மாற்றப்பட்டுவிடும். இந்திரியங்களும் நரம்பு கூட்டங்களும் எரிய ஆரம்பித்துவிடும். இது அபாயகரமான நிலை. அதற்கு எதிரடையான தெய்வீக எண்ணங்களை கைக்கொள்வதன் மூலம் தீய எண்ணம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். ஸ்தூல தேகம் வரை போகவிடக்கூடாது. திட சித்தம் உண்டானால் உடனேயே தீய எண்ணத்தை துரத்திவிடலாம். பிராணாயாமம், திட பிரார்த்தனை, ஆத்ம விசாரணை, சகுன தியானம், சச்சங்கம் முதலியவைகளை கொண்டு மனோசாலை வாயிலேயே தீய எண்ணங்கள் முளையுடன் கிள்ளி எறியப்பட்டு விடக்கூடும். ஆரம்பத்தில் போராட்டம் கடுமையாகத்தான் இருக்கும். நீ மேலும் மேலும் பரிசுத்தமடைய, சித்தி சக்தி விருத்தி அடைய, சமத்துவம் பெருக, தியான குணம் வழக்கமாக ஸ்தூல மனோ பிரம்மச்சரியங்களில் நிலை பெறலாம். எண்ணத்தின் சக்தியை உணர்ந்து அதை அனுகூலமாக பயன்படுத்திக் கொள். மனோ மார்க்கங்களையும் அறிந்து கொள். சுத்த சித்தத்தை பயன்படுத்திக் கொள்வதையும் அறி. உன் எண்ணங்களின் விழிப்பும் சாமர்த்தியமும் நிறைந்த காவல்காரனாக மாறு. சாமர்த்தியத்தினாலும் அறிவினாலும் அவைகளை மனதிலிருந்து தலை தூக்குவதற்கு முன்பே அடக்கிவிடு. காம எண்ணங்களை பத்தி சொல்றாருங்க. இதெல்லாம் அடக்கிடணும், சலனமான எண்ணங்களோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டுங்க. மனதின் அடித்தளத்திலிருந்து அசுத்த எண்ணங்கள் அதிவேகமாக எழும்பி வரும்போது அவற்றை தடுத்து நிறுத்தாதே. இஷ்ட மந்திரத்தை ஜபம் செய். குறைகளையும் தீய குணங்களையும் பொருட்படுத்தி கொண்டிருக்காதே. உள்வாங்கி குறைகளை கண்டுகொண்டால் போதுமானது. தீய குணங்களுடன் எதிர்த்து போரிட முயற்சிக்காதே. அப்படி எதிர்த்தாயானால் அவை தலை விரித்தாடும். உன் குறைகளையும் பலவீனத்தையும் கருதி கவலை கொள்ளாதே. சத் அசத்தை எப்போதும் வெல்லும். சாத்வீக ஒழுக்கம் பழகு. தியானத்திலும் நல்ல குணங்களின் அபிவிருத்தியிலும் பிரதிபாஷை பாவனையாலும் துர்குணங்கள் தாமாகவே அழிந்துவிடும். இதுதான் சரியான பாதை. அதுதானுங்க, தவறான எண்ணங்கள், காம உணர்வுகள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்தா அவாய்ட் பண்ணிருங்க. அதை வந்து நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனோடு போராடணும் அப்படின்னா
அப்படி எதிர்த்தாயாகில் அவை தலைவிரித்தாடும். உன் குறைகளையும் பலவீனத்தையும் நினைத்து கவலை கொள்ளாதே. சத் அசத்தை எப்போதும் வெல்லும், அதாவது உண்மை தீமையை எப்போதும் வெல்லும் அப்படிங்கிறாருங்க. நம்ம ஒழுக்க பழக்க வழக்கத்திலையும் நல்ல முத்திரை பதித்தலையும் ஆழ்நிலை தியானத்திலும் நிலைச்சிருக்கோம் அப்படின்னா, தவறான எண்ணங்கள் வந்து, அதாவது நம்முடைய காம லோப மத மாச்சரிய பல்வேறு தீய எண்ணங்கள் தாமாகவே அழிஞ்சிடும். ஏன்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுதான் வளரும். துன்மார்க்க வாழ்க்கையின் தீமைகள், தவறான வாழ்க்கையில் நடக்கும் தீமைகளை பத்தி சொல்றாருங்க. அடுத்தது அஞ்சாவது, இந்நாட்களில் காண்பதென்ன, ஆண் பெண் சிறுவர் சிறுமி எல்லோரும் சுத்தமற்ற எண்ணங்களால், எண்ணங்கள் காம விகாரங்கள் அற்ப புலனுணர் இன்பங்கள் ஆகிய கடலில் மூழ்கி கிடக்கின்றனர். இது மிகவும் வருந்தத்தக்கது. சில சிறுவர்களின் வாழ்க்கையை சரிதத்தை கேட்க மனம் நடுக்கம் கொள்கிறது. பல கல்லூரி மாணவர்கள் நேரில் வந்து இயல்புக்கு மாறான வகைகளில் விந்து சக்தியை இழந்ததால் துக்கத்திற்கும் சோர்விற்கும் ஆளாகி வாழ்ந்து வருவதை தெரிவிக்கிறார்கள். காம மயக்கத்தினாலும் போக கிளர்ச்சியினாலும் விவேக சக்தியை இழந்து விட்டார்கள். அநேக வாரங்கள் மாதங்கள் அடையப்பட்ட சக்தியை அற்ப க்ஷண கால இன்பத்திற்காக ஏன் இழக்க வேண்டும்? போக கிரியையை விசேஷ சக்தி விரயமாகிறது. போக கிரியையில் விசேஷமான நம்முடைய உயிர் சக்தி விரயமாகிறது. அக்காரியத்தினால் நரம்பு கூட்டங்களே ஆட்டங்கொள்கின்றன. ஞாபக தடுமாற்றம், பருவத்திற்கு முந்தின நரை, வீரியம், விந்து சக்தி இழத்தல், பற்பல கண் வியாதிகள், பலவித நரம்பு வியாதிகள் ஆகிய இவை அளவிற்கு மிஞ்சிய விந்து சக்தி நஷ்டத்தால் ஏற்படுகின்றன. அணிலை போல விந்து சக்தி பலத்துடனும் துரிதமான கதியுடனும் இங்கும் அங்கும் துள்ளி குதிக்க வேண்டியதற்கு இளைஞர்கள் வெளுத்த முகத்துடனும் தள்ளாட்டமான நடையுடனும் காட்சியளிப்பது திடுக்கிட செய்கிறது. விந்து சக்தி நஷ்டத்திற்கு பின் வரும் தீமைகளை கவனமாய் குறியுங்கள். வீரிய பலம் குன்றியவர், விந்து சக்தி பலம் குன்றியவர் உடல் மனம் சன்மார்க்கம் இவைகளில் சோர்வடைகிறார்கள். மனமும் உடலும் திடனுற வேலை செய்ய கற்றுக்கொள்கின்றன. அதிக களைப்பையும் பலகீனத்தையும் அனுபவிக்கிறார்கள். நஷ்டப்பட்ட விந்து சக்தியை ஈடு செய்ய பால் பழங்கள் தாது விருத்தி லேகியங்கள் முதலியவை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நஷ்டத்தை ஈடு செய்ய இவைகளால் நிச்சயம் முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு தடவை விந்து சக்தி இழந்து விட்டால் அது இழந்ததுதான். பயங்கரமானதும் உற்சாகமற்றதும் துக்ககரமான வழியில் வாழ்நாளை கழிக்க வேண்டியதுதான். நாளுக்கு நாள் உடல் மனோபலம் குன்றிக்கொண்டே போகும். விசேஷ வீரிய நஷ்டம் அடைந்தவர்கள் அற்ப விஷயங்களில் கூட முன் கோபம் அடைகிறார்கள். சீக்கிரமே சக்தியை இழக்கிறார்கள். சிறு விஷயங்களே அவர்கள் மனதை தடுமாற்றம் கொள்ள செய்கின்றன. பிரம்மச்சரியம் இல்லாதவர்கள் கோபம் பொறாமை சோம்பல் பயம் இவைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். புலன்களை அடக்கியாலும் சக்தி இல்லையேல் நீங்கள் குழந்தைகள் கூட செய்ய துணியாத மதிகெட்ட செயல்களை புரிய துணிகிறீர்கள். உடல் ஆன்ம வளர்ச்சிக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் முக்கியம். அறியாமை வசப்பட்டு உடல் உறுப்புகளை துர்பிரயோகம் செய்வதனால் விந்து சக்தி நஷ்டமடைவது உடல் மன அபிவிருத்தி தடைபடவே சிறுவர் சிறுமியர்கள் வெளிக்காட்டாமல் தவிக்கிறார்கள். உடல் உறுப்புகளின் இயற்கை கசிவுகள் பறித்து கொல்லப்படவே அதற்கு தகுந்தாற் போல நரம்பு சக்தி குன்றுகிறது. ஆதலால் உறுப்புகள் தங்கள் தொழில்களை இயற்றுவதில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. உடல் நலம் கெட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. சிறுவர்கள் பாண்டு ஞாபக தடுமாற்றம் தளர்ச்சி இவைகளால் அவதிப்படுகிறார்கள். இதனால் படிப்பையும் கூட நிறுத்த வேண்டியதாகிறது. வியாதிகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வைத்தியசாலைகளையும் மருந்து கடைகளையும் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஊசி மூலம் ஏற்றும் மருந்து வகைகள் வைத்தியசாலைகளில் புகுந்து விட்டன. அப்படி இருந்தும் துன்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஜனங்களால் அருந்தொழில்களிலும் வியாபாரத்திலும் வெற்றி காண முடியவில்லை. காரணம் என்ன? அபரிமிதமான பெண் இன்பத்தினாலும் துர்பழக்கங்களினாலும் வீரியத்தை பாழாக்குவதே இதற்கு காரணம். விந்து சக்தியை பாழாக்குவதே இதற்கு காரணம். அதற்கு அசுத்த மனதும் அசுத்த உடலுமே காரணம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பரிசுத்த பிரம்மச்சரிய வாழ்க்கை எப்படி நடத்துவது என்பதை சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான முறையில் கற்பிக்க வேண்டும். அவர்களின் அறியாமைக்கு பெரியவர்களே காரணம். பிரம்மச்சரிய விஷயமாய் இவர்களுக்கு பயிற்சி அளிக்காததால் ஏற்பட்டுள்ள கேடுகள் பல பல. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இளைஞர்களின் நடத்தையை கண்காணித்து வர வேண்டும். பிரம்மச்சரியம் பற்றிய துண்டு பிரசுரங்களை ஏராளமாக வழங்க வேண்டும். அசுத்த வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை அவர்கள் மனதில் தைக்கும்படியாக எடுத்து கூற வேண்டும். ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற விரும்பின் சூதாட்டம் மதுபானம் ஊதாரித்தனம் மிதமிஞ்சிய துக்கம் சோம்பல் பயம் கோபம் மத மதப்பு தாமதம் இவைகளை விட்டு விட்டுவிட வேண்டும். விந்து சக்திகள் சரி வர பாதுகாக்கப்பட்டால் அது விசித்திரமான சக்தியாகவும் பலமாகவும் மாறுகிறது. அது மனோசக்தி ஆற்றல் சாமர்த்தியம் இவைகளை அதிகப்படுத்துகிறது. அதனால் வசீகரத்தன்மையை அடையலாம்.
எல்லா வாழ்க்கை துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியம் விளைவிக்கலாம். வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல யூஸ் பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய கல்வி முறையை இழந்து தவிக்கிறோம். அடுத்தது வந்துடலாங்க, இந்திரியஸ் கலிதம். இந்திரியஸ் கலிதம் அப்படிங்கறதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இளைஞர்கள் தங்கள் இளமையை இழந்து அனுபவிக்கும் அவதிகளை பற்றி எனக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். மட்டரக மலிவான காதல் இலக்கியங்கள், ஆபாச படங்கள் தவறான மார்க்கத்தில் இளைஞர்களை இழுத்துச் செல்ல அவர்களுக்கு மேலும் மேலும் துன்மார்க்கங்களில் ஈடுபட, துன்மார்க்கங்கள்னா தவறான வழிகளில் ஈடுபட தூண்டுகோலாக இருக்கின்றன. சுவாதீனம் இல்லாமலேயே விந்து கலிதமாகி விடுகிறது. அதாவது நம் தன் நினைவில்லாமலேயே விந்து சக்தி வீணாகிற அளவுக்கு பலவீனம் ஆயிடுறாங்க. அவர்களுக்கு கோர பீதியை அளிக்கிறது. உடல் மெலிந்து விடுகிறது, ஞாபக சக்தி மங்கி விடுகிறது, முகம் கோரமாக காட்சியளிக்கிறது. வெட்கத்தினால் பிறரிடம் சொல்லி நிவர்த்தித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அடியில் கண்டவைகளை கவனித்து தங்கள் வாழ்க்கையை நல்வழியில் செலுத்த முயன்றால் சுகம் பெற்று ஆனந்த நிலையையும் அடையலாம். சூட்சும சரீரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் மனது திடீரென சலனப்பட்ட நிலையில் பலாத்காரமாக ஸ்தூல சரீரத்தில் பிரவேசிப்பது இரவில் இந்திரிய கலிதத்திற்கு காரணம். இன்னொரு படிக்கிறீங்க, சூட்சும சரீரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் மனது திடீரென சலனப்பட்ட நிலையில் பலாத்காரமாக ஸ்தூல சரீரத்தில் பிரவேசிப்பது வந்து இரவில் இந்திரிய கலிதத்திற்கு காரணம். அநேக விஷயத்தில் தீய கனவு காரணமாகலாம். இரவில் கடைசி பாகத்தில் தான் சாதாரணமாக விந்து வெளியேற்றமானது ஏற்படுகிறது. விந்து கலிதம் அதாவது இரவுல வந்து நம்முடைய கட்டுப்பாடு எல்லாம் வெளியேறதுங்க. காலையில் 3 to 4 hours படுக்கையை விட்டு எழுந்து விடுவார் விடுபவர்கள் இந்த விந்து சக்தி வீணாக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள். இரவில் சிறுநீர் விட உணர்ச்சி சிறிது தோன்றியவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து மூத்திர கோஷத்தை காலிசை, அதாவது சிறுநீர் கழிக்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே அதை வெளியேற்றிட்டு வந்துருங்க. இதுவும் ஒரு காரணம். மல ஜல விசர்ஜனங்களே செய்துவிட்டு படுக்கைக்கு செல். தீவிர மலபந்தம் இருந்து மலக்குடல் நிரப்பப்படும் போது இந்திரிய பையை அமுக்குகிறது. இதன் காரணமாகவும் இரவில் ஸ்கலிதம் ஏற்படலாம். சில சமயங்களில் மூத்திர கோஷம் மலக்குடல் இரண்டுமே நிரப்பப்பட்டிருப்பதனாலும் உடல் அதிக உஷ்ணமடைவதாலும் அதிக நடையினாலும் பிரயாணத்தினாலும் அதிகமாய் தித்திப்பு பண்டங்கள் அல்லது மிளகாய் உப்பு கலந்தவைகளை சாப்பிடுவதனாலும் கூட விந்து சக்தி வெளியேற்ற, அதாவது விந்து ஸ்கலிதம் ஏற்படலாம். மல பந்தம் உள்ளவர்கள் எனிமா உபயோகப்படுத்த வேண்டியது அவசியம். பெண்ணின் எண்ணமோ காட்சியோ அல்லது ஸ்பரிசமோ உண்டான மாத்திரத்தில் இந்திர ஸ்கலிதமாகிவிடும் அளவுக்கு சிலர் தளர்ச்சி உள்ளவர்களாகவும் காமிகளாகவும் உள்ளார்கள். அவர்களின் நிலை பரிதாபகரமானது. இந்திரிய ஸ்கலிதத்தில் ஒருவித திரவம் சிறிது வீரியத்துடன் வெளியேறுகிறது. அத்திரவம் வீரியத்தை சேர்ந்தது. ஸ்வப்னாவஸ்தையில் இந்திரிய ஸ்கலிதமாவதால் நரம்பு கூட்டங்கள் சலிக்கப்படுவதில்லை, அதனால் சம்ஸ்காரங்களும் வலிவடைவதில்லை. இரவு இந்திரிய ஸ்கலிதம் காம விகாரத்தை தூண்டுவதும் இல்லை. ஆயினும் சிறிது தடுக்கப்பட வேண்டியதே. வீரிய பலவீனம், ஸ்கலிதம், காம கனவுகள், மற்ற துர்வாழ்க்கையின் விளைவுகள் இவை எல்லாம் காலத்தில் தக்க சாதனத்தின் மூலம் தடுக்கப்படாவிட்டால் நிச்சயம் இழிவான வாழ்க்கை நிலைக்கு கொண்டு விட்டுவிடும். சில வேளைகளில் சாம்போர் மோனோ பிரமாட்டியா மாத்திரைகள், எஸ்டி சாம்போர் ட்ரீ பெல்லோண்டோலா போன்ற கலவை மருந்துகள் உட்கொள்வதாலும் இரவில் விந்திரிய ஸ்கலிதம் தடுக்கப்படலாம். ஆனால் இவைகளினால் நிரந்தர பரிகாரம் அளிக்க முடியாது. மருந்து உட்கொள்ளும் போதுதான் குணம் தரும். இவை மேல்நாட்டு வைத்தியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். மருந்து நிறுத்திய பின் நோய் கேவல நிலையை அடைந்து விட்டதை உணர்வார்கள். மருந்துகளின் பிரயோகத்தினால் சிலர் ஆண்மை குன்றியவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். புராதன யோக மார்க்கம் தான் நிரந்தர குணமளிக்க வல்லது. நாஸ்தி நாஸ்தி யோகாத் பரம் பலம். பலம் தரக்கூடியது யோகத்தை தவிர இப்புத்தகத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் அபியாசங்களை ஒழுங்காக கைகொள்வதால் வெற்றி கொள்ளலாம். எப்போதோ ஒரு முறை ஏற்படும் இந்திரிய ஸ்கலிதத்தை பற்றி அதிக கவலை தேவையில்லை. நல்வாழ்வின் விதிகளை அனுசரி சதா கடவுளை நினை. தினமும் உபவாசம் இருந்து எலுமிச்சம்பழம் அல்லது ஆரஞ்சு ரசத்தில் நீர் கலந்து பருகு. ஒரு வாரம் பழ ஆகாரம் மட்டும் உட்கொள். அடுத்த வாரத்தில் பால் பழம் மட்டும் கொள். பின்னர் பழம் பழக்கமாக உள்ள பகல் உணவை இரவில் கொள். பொழுது இருக்கும் போதே பால் பழம் கொள். வழக்கமான ஆகாரம் ஆரம்பிக்கும் வரை எனிமா உபயோகித்து வா. பிரம்மச்சரிய சூதா என்னும் ஆயுர்வேத ஔஷதம் கொள். நித்திரை நேரத்தை குறைத்துக்கொள். இடது பக்கம் படுத்துறங்கு. மல்லாந்து அல்லது குப்புற படுத்து தூங்காதே. காலை 4 hours விழித்து எழு. ஆத்ம சாதனையில் ஈடுபடு.
பாசத்தை ஊக்கக்கூடிய காரியங்களை அறவே தவிர்த்துவிடு. புலனுணர் விஷயங்கள் உதிக்கும் போது உன் இஷ்ட தெய்வத்தை பற்றிய நல்ல எண்ணங்களை கை கொண்டு தீய எண்ணங்களை விலக்கு. எப்போதும் கௌபீனம் தரி. பீஜ சம்பந்தமான வியாதிகளோ அழலைகளோ அடைய மாட்டாய். பிரம்மச்சரியம் நிலை பெற இது உதவும். சாத்வீக ஆகாரம் கொள்பவர்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுவது இல்லை. இப்புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் சமம், தமம், சாத்வீக ஆகாரம் மற்றும் அத்தியாத்திய மிக பழங்களை கைகொள்வதாலும் இதை தவிர்க்கலாம். அடிக்கடி ஸ்கலிதம் அடைகிறவர்கள் இரவில் படுக்கைக்கு போகும் முன் குளிர்ந்த நீரில் நனைந்த கௌபீனத்தை தரித்துக் கொள்வது நலம். குளிர்ந்த ஜலத்தில் இடுப்பு ஸ்நானம் எடுத்துக்கொள். ஸ்கலிதமான பின் அதிகாலையில் ஜலத்தில் மூழ்கி ஸ்நானம் செய். ஜபம் தியானம் செய். 20 பிராணயாமம் செய். நாளடைவில் இத்துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாய். ஞானிக்கு இந்திரிய ஸ்கலிதம் ஆவதில்லை. பிரம்மச்சரிய அனுஷ்டானம் உள்ளவற்கு கெட்ட கனவு வராது. துர்கனவு காணாவிடில் நீ பரிசுத்த நிலையில் முன்னேறுகிறாய் என்பதை உணர். உன் தேவைகளை குறைத்துக்கொள். அடிக்கடி கண்ணாடியில் உருவம் பார்க்காதே. ஒழுங்குபடுத்தப்பட்ட எளிய வாழ்க்கையை நடத்து. பறவைகள் மிருகங்கள் சேர்க்கையை பார்க்காதே. அதிகம் சைக்கிளில் செல்லாதே. ஓய்வு கொள்வதிலும் சுக வாசத்திலும் பிரியம் கொள்ளாதே. வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாதே. மனதை ஆன்மீக சாதனங்களில் சாஸ்திரங்களில் பார்ப்பதில் செலுத்து. நல்லது அல்லது சன்மார்க்க காரியங்களில் ஈடுபட செய். மேற்கொள்ளும் வேலை பலவந்தத்தின் மேல் செய்வதாக இல்லாமல் சந்தோஷம் அளிக்க வல்லதாய் இருக்கட்டும். மனது தான் நினைப்பதை விட்டு சந்தோஷம் பெற வேறு விஷயங்களை தேடும். ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்லாத பழக்கங்களில் மனதை ஈடுபடுத்தாது. ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்லாத பழக்கங்களில் மனதை ஈடுபடுத்தாது. தன்னிச்சையாகவே சுகமாய் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுத்து. கடவுளுக்காக செயல்புரி. அப்போது எல்லா வேலைகளும் சுகமாகவே இருக்கும். சரீர பயிற்சிகள் ஆனால் களைப்புக்கு இடம் கொடுக்காது. சிரசாசனம், சர்வாங்காசனம், சித்தாசனம், விபரீதகரணி, முத்திரை முதலியவை பழகு. தீர்க்க சுவாசபியாசம், பஸ்திரிக்கா பிராணயாமம் பழகு. நீண்ட நடைப்பயிற்சி கொள். அதிகாலையில் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய். மனப்பொருள்கள் ஆடம்பர ஆடைகள் விரும்பாதே. நாட்டியம் பாட்டு கச்சேரிகளுக்கு செல்லாதே. ராக லாபனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் உருக்கமாக நாம கீர்த்தனம் செய். அதாவது முத்திரை பதித்தல், ஜபம், மந்திர உச்சாடனை அதெல்லாம் செய்ய சொல்றாருங்க. அடுத்து புகைப்பிடித்தல், மயக்கம் தரும் பானங்களை அறவே தவிர்த்து விடு. புலால் உணவு அசை உணவை கொள்ளாதே. தேயிலை காப்பி மிளகாய் ஆகிய இனிப்பு பண்டங்களில் அதிக சர்க்கரையை தவிர்த்து விடு. விரதானுஷ்டானம் கொள். அன்று நீர் கூட பருகாதே. சுக்கு கலந்த பால் கொள். சுவையான உணவு குழம்பு, உப்பு, காரம் கலந்த பலகாரம், பணியாரம் ஆகிய விசேஷ உணவுகளில் விருப்பம் கொள்ளாதே. உன் பலகீனம் போய்விடும். கவலை தொந்தரவு சோர்வு கொள்ளாதே. அவை உன்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்தும். முன் அனுபவங்களிலிருந்து படிப்பினை கொள். சென்றதை பற்றி நினைத்து நினைத்து உன்னை பலகீனப்படுத்திக் கொள்ளாதே. அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி விசாரித்து பார். உன் நோக்கை மாற்று. பிரம்மச்சரியத்தின் அனுகூணங்களை பற்றி சிந்தனை செய். அனுமன், பீஷ்மர் போன்ற அகண்ட பிரம்மச்சாரிகளின் சரித்திரத்தை பற்றி நினை. புலனுணர் வாழ்வு, அதனால் உண்டாகும் அவமானம், ஆரோக்கிய இழிவு, வியாதி, அகால மரணம் இவைகளை நினைத்துப்பார். விவேகம் கொள். ஜகத்பிதாவின் குழந்தை. உன்னுள்ளேயே ஆனந்தம் இருக்கிறது. புலனுணர் விஷயங்களில் துளி கூட ஆனந்தம் இல்லை. சரீரத்தில் இருந்தும் உன்னை பிரித்துக்கொள். எல்லாம் வல்ல பிரபுவினிடம் உன்னை நீ ஒன்றிக்கொள். மனம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பின் உடல் அப்படியே ஆகும். புதிய சிறந்த நற்குணம் நிறைந்த கடவுளிடம் அன்புமிக்க தெய்வீக வாழ்வு கொள். தெய்வீக வாழ்வின் இன்பத்தை அனுபவி. ஆரோக்கிய நிலையை பெற ரோகத்தின் வலிமை குகந்தவாறு 1 முதல் 6 மாதங்கள் வரை சிகிச்சை தேவையாகலாம். நீண்ட காலமாய் இருந்து வருமாயின் இயற்கை சிகிச்சையும் நிவர்த்தியும் பெறுவதற்கு சிறிது காலமாகலாம். ஆயினும் நிவர்த்தி பெறுவது நிச்சயம். பழைய தீய சக்தி மறுபடியும் உன்னை அடிமைப்படுத்த முயற்சிப்பதை உணர்வாயானால் தனித்திருக்காதே. கூட்டத்தில் கலந்து கொள். திட ஜபம் கீர்த்தனை செய். சிறிது ஓட்டம் பிடி. சிரசாசனம் செய். யாரிடமும் இவ்வாசை உதிக்கிறதென விசாரித்துப்பார். உடல் மனம் இவைகளிலிருந்து உன்னை பிரித்து கொண்டு உன் மேலான சுபாவத்தில் நிலைகொள். நீ ஆத்மாவே. மனது உன் வேலையால் தான். மனதின் அடிமையாயிருப்பது அறியாமை. மனதை அடக்கி ஆள்வதே அறிவுடைமை. மனதின் உள்ளுணர்வே உணர்வு. புற உருவமே உலகம். எனவே மன அடக்கத்தினல்லாமல் மற்றெதனாலும் உனக்கு சாந்தியை அளிக்க முடியாது. மனதின் செய்கைகளுக்கு நீ சாட்சியாக இரு.
அதில் கலந்து கொள்ளாதே. கடவுளிடம் பிரார்த்தனை செய், மனதை உருக்கும் ஸ்தோத்திரம் சொல். உன்னுள் கடவுள் இருப்பதை இவை உனக்கு பலமளித்து வீழ்ச்சியிலிருந்து உன்னை மீட்கும். உன்னுள் கடவுள் இருப்பதை உணர். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. 2ஆம் அத்தியாயம் இதோடு முடியுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த பேலன்ஸ் எல்லாம் படிச்சலாம். வாழ்க வளமுடன்.